Hi guys, நீங்க வந்திருக்கிறது God Stressed Gaming. So இன்னைக்கு நம்ம என்ன கேம்ப்ளே பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவில் நைன் ஒன்ல இன்னைக்கு க்ரோக்கடைல எஸ்கேப் பண்ண போறோம். ஸோ ஒரு க்ரோக்கடைல வச்சு தாங்க தப்பிக்க போறோம். ஸோ அது வந்து புது அப்டேட் வந்துச்சு, ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி வந்துச்சு. சரி ஓகே, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஸோ இப்போ அந்த வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் பண்ணுற ஈவில் நைனில் பொதுவான விஷயமான அந்த ஸ்மால் கேபிளை வச்சு கரண்ட்டை கொண்டு வந்துடும். அதாவது இந்த ஒரு கேபிள் வச்சு தான் மொத்த ஸ்கூலுக்கும் எலக்ட்ரிசிட்டி வரப்போகுது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து போட்டாச்சு. இப்போதைக்கு இங்கே இருக்க ஒரு ரெண்டு ஃபோட்டோவை தள்ளி விடுவாங்க. ஸோ இது கேட்டு எப்படி இருந்தாலும் ஈவினிங் மேலே வருவா. அதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது, ஸோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌபருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து க்ரௌபர் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி ஈவினிங் வேறு எங்கே இதோ இங்கே தாங்க போகிறா. நல்ல வேலை, சரி ஓகே போட்டோம் பொறுமையாக. ஸோ இங்கே போயிட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணிருவோம். இப்போ மேலே போயிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம போய் க்ரௌபார் தேடுவோம். ஸோ ரெண்டு இடத்துல பார்த்தேன், ஸோ அங்கே இல்லை. ஸோ அப்போது இன்னொரு இடத்துல தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ இதோட பேர் தெரில, மேபி இது ஒரு ப்ளே க்ரௌண்டாக இருக்கலாம். ஸோ இதில் இன்னும் ஏகப்பட்ட ஆறு கேம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரௌபார் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கதவு முடணும். சரி ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆணி இருக்கும். ஸோ அது வந்து புரியுங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே ஒரு வழி நம்மளுக்கு புதுசாக உருவாகும். புதுசாக இல்லை, உருவாகும். ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுவாங்க சுவரை. ஸோ இதுக்கு அடியில் போகணும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போவோம். இங்கே தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படியே போனீங்கன்னா முட்டிடுவீங்க, அப்புறம் ஒரு லைஃப் குறைஞ்சிரு தேவையில்லாமல். ஸோ இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஹூக் எடுத்துகிட்டு மேலே போவாங்க. ஸோ மேலே போயிட்டு இங்கே மொத்தம் நாலு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாலு இடத்துலையும் நம்ம போயிட்டு இந்த அது பேர் வேறு வாட்டர் காக்கை ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முதல் வாட்டர் காக், அதாவது ஸ்டாப் காக். ஸோ ஒன்று தப்பிட்டோம். ஸோ இன்னும் நாலு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஈவன் நைன் வேறு சத்தம் போட்டு எப்படி இருந்தாலும் வருவாங்க. ஸோ ஓகே, அங்கே தான் ஓகே. இப்போதைக்கு நம்ம பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஹூக்கு இங்கே போட்டோன்னா மறுபடியும் ஈவன் நைன் இங்கே வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஸ்கூலுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் நான் மேலே போகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் மேலே போகிறேன். ஓகேங்க. ஸோ ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் இருக்குது ஸ்டாப் காக். ஸோ இதுவும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு இதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குங்க. ஸோ இங்கே க்ரௌபார் எடுத்தோம்ல, ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ அது பொறுமையாக எப்படியும் மூணு பண்ணியாச்சும், இன்னும் ஒன்று இருக்குது. அது வந்து ஈவில் நன்னோட பாத்ரூமில் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போதைக்கு சவுண்டை போடுவோம். ஸோ ஈவில் நன் கேட்டிங்க வருவா. அதுக்குள்ளே நம்ம இந்த சைடாக குச்சி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதானே, ஆமாம் இந்த இடம் தான். ஸோ இங்கே இதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஃபைனலி நாலு இதுவும் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஹூக் தேவைப்படாது, தூக்கி போட்டுருவோம். ஸோ இதை ட்ராப் டோர் இது பண்ணுவோம். ஈவினிங் வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ இங்கே தான் இருக்காங்க, பார்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்க, அதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது கீழே நம்ம போய் நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ போவோங்க. ஸோ மறுபடியும் கீழே வந்துட்டேன். இப்போதைக்கு அந்த புதிய இடம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே போட்ட க்ரௌபார் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ரௌபாரும் தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கீழே குடிஞ்சு போவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட் வந்தது. ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல சரியா. ஸோ ஃபஸ்ட்டு போவாங்க. இப்போதைக்கு இந்த ரூம்குள்ளே தான் நம்ம பாஸ்வேர்டில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போவோம். நம்ம வந்து கீழே வந்து ஒரு முதல்ல இருக்கும், அது வந்து தண்ணியில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணும். அதுக்கான ஒரு ஸ்விட்சை தேவைப்படுது. ஸோ அதை தேடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து காக் கிடச்சிருக்கு. ஸோ இந்த காக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ லேட்டராக யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்விட்சு எங்கே இருக்கும்? ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள். நாங்கள்ன்ற பாருங்கள், நான் போயிட்டு ஸ்விட்சை தேட்டு அப்புறம் வரேன். ஸோ இங்கேயும் இல்லைங்க. ஸோ ஓகேங்க, ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை போய் எடுத்துகிட்டு இந்த கண்ட்ரோலர் ரூமில் போய் வச்சுருவாங்க. ஸோ வெஸ்ட்டு ஆன் பண்ணுருவோம். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்த தண்ணியும் கீழே குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த க்ரொக்கடைல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா கீழே போகும்போது கடிச்சிருச்சுன்னா ஒரு லைஃப் தேவையில்லாமல் போகும் ஓகேங்க. ஸோ அங்கே தான் இருக்குது, அது நம்மளை பார்க்கல. ஸோ அதுக்கு முன்னாடி டக்குன்னு போயிட்டு இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணுருவாங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு அந்த ஒரு கேட்வேவும் ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌபார் தேவைப்படுது. ஸோ க்ரௌபார் வேறு எங்கே போட்டோம்னு தெரியலையே, எங்கே போட்டோம்? ஸோ இந்த பக்கம் போவோம், போய் செக் பண்ணலாம். ஆ, இங்கே தாங்க போட்டிருக்கோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த க்ரௌபார் எடுத்துக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிரிக் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு இன்றைக்கி ஒரு அடி கூட வாங்காமல் தப்பிக்க பார்ப்போங்க. ஸோ இங்கே தான் இருக்குது அந்த பிரிக்கு. ஸோ அதே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, இன்னும் ஏகப்பட்ட ஆர்டர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் ஒரு வேலை இருக்குங்க. அதாவது வந்து ஒரு மீன் எடுத்துகிட்டு வரணும், அந்த மீன் வந்து பாடும், அது ஒரு பொம்மை மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போவாங்க. ஸோ இதுதான் அந்த ஷார்ட்கட்டு. ஸோ இப்போதைக்கு டக்கு டக்குன்னு மேலே போகணும். ஸோ ஓகே, வந்தாச்சு. இப்போதைக்கு இதுவும் ஒரு ஷார்ட்கட், இது ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே போவோம். ஸோ நான் மேலே போகிறேங்க. ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு மேலே வந்தாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் இருக்கும். ஸோ இந்த ரூமில் தானே இருக்கும். ஆமாங்க, ஸோ இங்கே தான் இருக்குது. அதுதான் அந்த சிங்கிங் ஃபிஷ் ட்ராஃபி, இது பேர் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு பிரிக்கை உடச்சோம்ல, ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வைக்கணும். ஸோ இப்போதைக்கு இங்கே சவுண்டு போட்டுருவோம். ஈவினிங் இப்போ இங்கே வருவா, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ட்ராப் டோரு ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஸோ இப்போதைக்கு உடச்சோம்ல, ஸோ அதுக்குள்ளே வந்து வைப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேஃபான பிளேஸுக்கு போயிட்டு அந்த க்ரொக்கடைல அதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ வாங்க, இப்போதைக்கு இங்கே போனால் உங்களுக்கு வியூ கரெக்டாக தெரியுமா? ஸோ இல்லை இங்கே, ஆ ஓகேங்க, இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் பாடும். ஸோ இது போய் உடைக்கும், ஏன்னா க்ரொக்கடைலுக்கு மீன் பிடிக்கும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு உடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு பார்த்துக்கலாம். ஓகேங்க, நான் பாஸ்வேர்டு பார்த்துட்டே இருந்தேன். பாஸ்வேர்ட்னா அதில் நாலு பிக்சர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈவிலன் சைடில் வந்து ஒரே அடி தான், ஒரு டே பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, இன்னும் ரெண்டே டே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஓகேங்க, ஸோ மறுபடியும் வந்தேங்க. ஸோ மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணிட்டேன். அது வந்து என்ன இருந்துச்சுன்னா பாம்பு சட்டை ரெக்கை கது இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடணும் ஓகேங்களா. ஸோ இது என்னென்ன குறிக்குதுன்னு செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது வந்து க்ளவுட்ஸ் குறிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன குறிக்குதுன்னா இந்த சன், ஓகே சன் குறிக்குது. ஒரு ஒரு பெயிண்டிங் ஒரு ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா சட்டையை குறிக்குதுங்க. ஸோ ஓகே, இது வந்து பாம்புன்னு நினைக்கிறேன். ஸோ பாம்பை டச் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, ஸோ இது வந்து பாம்பு பார்த்திங்கன்னா ரிப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து இந்த ட்ரெஷர் பாக்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ இது ட்ரெஷர் பாக்ஸு. இது வந்து என்னது, இது வந்து வாட்டர் ட்ராப்லெட்டாக இருக்குமா? ஆமாங்க, ஸோ அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இது, ஸோ ரெக்கை. ஆமாம், அது ஜொலிக்குது. ஸோ அதுவாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்க, இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எல்லாம். இது இதுதான் ரெஃப், ஓ இன்னும் ரெண்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ட்ராஃபி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நம்ம லாக்கர் கோட நோட் பண்ணிட்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கதுவு தேவைப்படாது. அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது இது, ஓகே ஸோ இதுதான் என்னது இது ரெப்ரசன்ட் பண்ணுது, ஓ சன், ஓகே அதையே மறந்துட்டேன். ஸோ இந்த கதுவு தாங்க குழப்பமாக இருக்குது. ஸோ ரெண்டு கதுவில் எந்த கதுவுனே தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த கதுவாக தான் இருக்கும். அப்போது கோட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9. ஸோ இப்போதைக்கு ஒரு பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாம்பு தேவைப்படுது. பாம்பு பாம்பு எங்கெங்கே போச்சு பாம்பு? ஸோ ஓகே, எங்கேயோ பார்த்தோமே பாம்பை. ஓ ஆமாங்க, ஸோ இங்கே தான் பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு போயிட்டு இதில் என்ன கோடு போட்டிருக்குன்னு பார்த்தா 4. ஸோ 9-4. ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சட்டை தேவைப்படுது. ஸோ சட்டை 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 எங்கெங்கே போச்சு? அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கையும் தேவை. ஸோ 7. ஸோ 9-4-7. ஸோ நடுவில் தான் சட்டையோட கோடு வரும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டை கூட தாங்க தேடுறேன். ஸோ ஆ இதுதாங்க. ஸோ இப்போதைக்கு 9-4-3-7. ஸோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போய் போட்டு பார்ப்போம். ஸோ ஓகேங்க, போடலாம். 9, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7. ஸோ ஓகேங்க, எப்படியோ கரெக்டான கோடை போட்டாச்சு. இப்போதைக்கு இந்த ரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னங்க, ஒரு இது கூட இல்லை. அது பேர் என்ன, வாட்டர் கேன் தேவைப்படுது நம்மளுக்கு 4. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு தேவையான பொருள் கிடச்சிருக்கு, இந்த ராஃப்ட். ஸோ இந்த ராஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ அந்த இடம் எதுன்னு காட்டுறேன். ஸோ இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வெளியில் போகிறதுக்கான வழி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு வாட்டர் கேன் இருக்குது. ஸோ எடுத்து வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங்கை பார்த்தா உங்களுக்கு புரிய என்னென்ன இருக்கணும். வாட்டர் கேன்ஸ்டர் இது பேர். சரி ஓகே, இப்போதைக்கு இதை வச்சுருவோம். நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேன்ஸ் தேவைப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 3 கேன் தேவை. சரி ஓகேங்க, நான் ஒரு ஒரு கேனை கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெக்கானிசம், அதாவது காக்வீல் வச்சோம்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தா முதல்ல வேறு இங்கே தாங்க இருக்குது. ஸோ இங்கே இருக்குது வாட்டர் கேன்ஸ்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து முழிச்சிருந்துச்சுன்னா நம்மளை கடிச்சிருக்கோம்.
ஸோ ஓகே அது நம்மளை மட்டும் கிடைக்காது ஈவினிங்லேயும் கிடைக்கும். ஸோ அதையும் சொல்லிடுறேன். இப்போதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு கேனையும் வச்சாச்சு, இன்னும் ரெண்டு கேன் தேவை. ஸோ அதை போய் தேட்டு வரேன். ஓகேங்க ஃபைனலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி இன்னொரு இடம் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தேன், இன்னொரு கேன் பார்த்திங்கன்னா இருக்கு. ஸோ இந்த எஸ்கேப்பை முடித்தோன்னு வைங்களேன், நம்ம இந்த ஈவினில் மூணு எஸ்கேப் முடித்த கணக்காகிடும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு வைப்போம். இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாட்டர் கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இருந்துச்சு. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிக்சர்லாம் வச்சு கோட்லாம் நோட் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம், மேலே போய் எதுக்கு தேவையில்லாமல் ஈவினிங் என்ன வெயிட் பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ ஓகே இப்போதைக்கு போவோம். ஸோ இப்போதைக்கு லாஸ்ட்டாக ஃபைனலையும் வச்சாச்சுங்க. ஸோ இப்போதைக்கு ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து சுற்றணுங்க. ஸோ எத்தனை வாட்டி சுற்றணும்னு தெரில, அஞ்சு வாட்டி சுற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஓகேங்க ஃபைனலி சுற்றியாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரொக்கடைல் மாட்டிக்கிச்சா இதுக்குள்ளே, இது அப்படியே நம்மளை இழுத்துட்டு ஸ்கூலை விட்டு வெளில கூப்பிட்டு போயிடுங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இந்த ஈவினில் மூணாவது எஸ்கேப்பையும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடித்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எபிக் எஸ்கேப் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த எபிக் எஸ்கேப்பும் கூடிய சீக்கிரம் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வேறு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ தனியாக போட்டு அப்புறமா தான் அது போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மிச்சம் என்னென்ன ஆரோக்கியம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாய்.